ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம டைமண்ட் டவ் வந்து வாங்கி வெறும் 6-4 வந்து முட்டை விட்டுருக்குது. பொதுவாக எக்ஸாட்டிக் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து பேர் ஆகணும், செட்டில் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் புது இடத்துக்கு வந்து, அதுக்கப்புறமா தான் வந்து அது முட்டை வைக்கும். ஆனால் இது வந்து என்னால் நம்பவே முடியல. போன வாரம் திங்கக்கிழமை தான் வாங்கி விட்டேன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்குது. வாங்க காட்டுறேன். இதுதான் அந்த டைமண்ட் டவ் பேர். என்கிட்ட வந்து முன்னாடி ஒரே ஒரு மேல் மட்டும் இருந்தது, ஃபீமேலே இல்லாமல் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வாங்கி விடணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் கழித்து தான் வாங்கியே விட்டேன். போன வாரம் திங்கக்கிழமை நைட்டு தான் எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு அந்த ஃபீமேலு. கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 7 நாள் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா முட்டை இருந்தது. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சும்மா இருக்குது, இன்னும் செட்டில் ஆகலை. செட்டில் ஆகணும், பேர் ஆகணும், மேட்டிங்கே ஆன மாதிரியே தெரில. அந்த நெஸ்ட்டு கூட கரெக்டாக கெட்டலை. நான் தான் வந்து அந்த தேங்காய் நாரில் அது மேலே வச்சுருந்தேன், அதனால் அது கரெக்டாக கெட்டும், நல்லா கூடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அது பேர் ஆகும், அதுக்கப்புறம் தான் முட்டை வைக்கும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 13ஆம்தேதி தான் பேமெண்ட் போட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து மேலு, செகண்டில் இருக்கிறது ஃபீமேலு. ஃபீமேல் வந்து அதிகமாக பறக்கவும் செய்யாது, ஓடவும் செய்யாது, நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வந்து வயிற்றில் இன்னொரு இக்கு இருக்குது, அதனால் அது ப்ரீடிங் டைமில் அதிகமாக பறக்காது, ஓடாது, சைலண்ட்டாக அமைதியாக அப்படியே இருக்கும். இது வந்து 2 முட்டை தான் வைக்கும், அது கரெக்டாக குஞ்சு பொறிச்சிடும். இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால குஞ்சு பொறிக்கும் நம்புகிறேன் நானும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃபுட் லிஸ்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. என்னென்னா, இது வந்து ஃபுல்லாக வந்து தினை தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. தினை வெறும் சீடு மிக்ஸ் மட்டும் தான் வைக்கிறாங்க. ஒரு சிலர் தான் அந்த கம்பு, அதுக்கப்புறம் அந்த சம்பா அரிசி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ராகி இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. நான் வந்து இப்போ சொன்ன எல்லாமே கொடுக்குறேன், ஆனாலும் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. இப்போ மற்ற பேட்ஸுக்கு பார்த்தா நம்ம அடிக்கடி இந்த இதெல்லாம் ஊற வச்சு கொடுப்போம், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே ஊற வச்சு கொடுப்போம். அது போக வந்து மல்டி விட்டமின்னு கால்சியமுக்கு தனியாக கொடுப்போம், நிறைய கவனிப்பு இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, வெறும் சீட் மிக்ஸு அப்படியே, அப்புறம் அந்த கம்பு இது மட்டும் கொடுத்தாலே போதும். அதுக்கு வேறு எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.